ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உருளைக்கிழங்க வச்சு பால் கீரை செய்ய போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரசம் சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இருப்பு சட்டியை ஹீட் பண்ணியிருக்கேங்க. இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெருஞ்சீரகத்தை பொரிய விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சில் ரெண்டு பட்டை, ரெண்டு அன்னாச்சிப்பூ, மூணு லவங்கம், இதை வந்து நல்லா சிம்லே வச்சு பொரிஞ்சு விட்டுக்கலாங்க. இது வந்து கொஞ்சம் வாசனை வந்த உடனே பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் வந்து ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் உரப்பு மட்டும்தான், வேற மிளகாய் தூளோ வேற எதுவுமே போட போகிறதில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கிறேன், அதையும் போட்டுட்டு அதுக்கு மேலே தேங்காய் ஒரு சில்லு இல்லைனா ஒன்றரை சில்லு இருக்கிற அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணலாம், ஏன்னா கூட வச்சிங்கன்னா தேங்காய் வந்து கருகிடும். சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர அளவு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அந்த தேங்காய் எல்லாம் நல்ல ஃப்ரை நல்லா ஸ்மெல் வரும். இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாங்க, தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இருப்பு சட்டியை ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பல்லாரியம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேங்க, அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன், தக்காளி வந்து ஆப்ஷனல், ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்திருக்கேன், நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து காரம்னு பார்த்தீங்கன்னா மிளகாயில் இருக்கிற காரம் மட்டும்தான், எத்தனை மிளகாய் போட்டிருக்கோமோ அந்த காரம் மட்டும்தான். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் போட்டு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாங்க, அதோட பச்சை வாசனை போகிற அளவு. அப்புறம் அந்த ஜாரை வந்து கழுவி ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த கரம அந்த பிரிஞ்சில பட்டை எல்லாமே அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா அந்த குருமா ரொம்பவே நல்லா வாசனை இருக்குங்க அந்த குருமாவில். அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதி வந்த உடனே நான் வந்து அஞ்சு உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன், நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வருது பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்டா கொஞ்சமா மல்லியில தூவி விட்டுக்கலாங்க, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா அது சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல வந்து நீங்க பட்டாணியும் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா? பாருங்க சுவையான பால் கறி ரெடி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.